ராஜேஷ்குமாரு மேடைக்கு அழைக்கிறேன். பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கண்ணை நம்பாதே படக்குழுவினர் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நிறையா சொன்னாங்க, கோவிட்னால வேறு சில பிரச்சனைகளால் எவ்வளோ இந்த படம் எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கி இந்த மேடைக்கு வந்திருக்கோன்னு. இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு காரணம்னு சொல்லணுன்னா மாறன். 20,000 கண்களுக்கு அப்புறம் அவர் பண்ணுற இந்த படம், கிட்டத்தட்ட 4.5 வருஷம் இந்த படத்துக்காக அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு பாயிண்டில் என்னடா அதுன்னு ஒரு 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 வெறுப்பு வரும், ஒரு ஒரு இயலாமையில் ஏதோ ஒன்று அவங்க முகத்தில் தெரியும். ஆத்மிகா சொன்ன மாதிரி எங்கேயுமே அது எதையுமே காமிச்சிக்காமல் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டையும் மேனேஜ் பண்ணி, ப்ரொடக்ஷனில் இருந்த சேலஞ்சஸை மேனேஜ் பண்ணி, இத்தனை பேரோட டேட்ஸை கோஆர்டினேட் பண்ணி வேலை செய்கிறதே ஒரு பெரிய கஷ்டம். ஆனால் அவர் முகம் அப்படின்னா வேற ஒரு படத்தில் வேற ஒரு கெட்டப்பில் இருக்கும்போது மாறன் ஃபோன் பண்ணி, சார் இந்த டேட்லேருந்து உதய் சார் கொடுத்துருக்காரு, எப்படியாவது வரணும்னு கேட்டோன்னா அவர் முகத்தை பார்த்து நம்மளால் டேட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. எப்படியாவது அவருக்காகவாவது நம்ம கஷ்டப்பட்டு அந்த டேட்டை வாங்கி கொடுத்து, நிறைய சேலஞ்சஸ்க்கு அப்புறம் இந்த படம் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கு. வேறு யாருக்காக இல்லைனாலும் மாறனுக்காக இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையணும். ஏன்னா அவருக்கு இருக்கிற திறமை என்னென்னா, டக்குன்னு ஒரு ஒரு வாரம் பேப்பர் பேனாக ஒரு ரூம் கொடுத்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஒரு கதை எழுதி அதை ரெடி பண்ணிடுற அந்தளவுக்கு ஒரு திறமையான ஒரு இயக்குனர். நடுவில் எப்போ வேணால் அவர் வந்து இந்த படம் நடக்கும்போது நடக்கட்டும், நான் அடுத்ததுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த படத்துக்கு அவர் போயிருக்கலாம். ஆனால் இந்த படத்தை முடித்து கொடுக்கணுன்றதுக்காக அந்த தயாரிப்பாளருக்காகவும் இத்தனை ஆர்டிஸ்ட்டுக்காகவும் அவர் வெயிட் பண்ண அந்த காத்திருப்பு, அந்த உழைப்புக்காக கண்டிப்பாக ஒரு பெரிய அங்கீகாரம் அவர் கிடைக்கணும். உதய் ப்ரோ, நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கும் அவருக்கும் டியூட் மட்டும்தான் இல்லை, படம் ஃபுல்லாக அவ்வளோ விஷயங்கள் ரெண்டு பேருக்கும் இருக்குது. ஆனால் படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்தது, இவர்கிட்ட எப்படி போய் பேசுறது, மற்ற ஆர்டிஸ்ட்கிட்ட இருக்கிற மாதிரி இவர்கிட்ட சகஜமாக இருக்க முடியுமான்னு. ரொம்ப கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஃபுல்லாக ஹலோ குட் மார்னிங் பாய் ப்ரோதர் நாளைக்கு பார்க்கலான்றது தவிர வேறு எதுவுமே பேசினதில்லை. அடுத்தடுத்த ஷெட்யூலில் அவர் அது எப்போ அந்த ஐஸ் அவர் உடைச்சார், எப்போ சகஜமானுன்றது லாஸ்ட்டு ஷெட்யூலில் வேலை செய்யும் போதெல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் ரெண்டு பேரும் ஷார்ட் போயிட்டே இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஜோக் சொல்லி சிரிச்சுட்டே இருப்போம், அவர் திரும்ப ஒன் ஓர் போகிற மாதிரி ஆகும். இந்த டைம் கேப்பில் நிறைய படங்கள் போய் வேலை செஞ்சுட்டு திரும்ப ஷூட்டிங் வரும்போது கதை மறந்துடும், ஏங்க இந்த சீன் ஏற்கனவே வேறு படத்தில் எடுத்த மாதிரி இருக்குது, வேறு படங்கள் வருது, இந்த படத்தில் தான் எடுத்தோம், ஆனால் 2-3 வருஷம் முன்னாடி எடுத்தோம் அப்படின்னு. ஒரு சீனோட முதல் பகுதி வந்து 2019 எடுத்திருப்போம், அப்புறம் கோவிடுக்கு அப்புறம் 2022 ஒரு போர்ஷன், இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற போர்ஷன் ஏதோ ஒரு ஒரு 10 நாள் ஒரு சின்ன ஷெட்யூலில் முடிச்சுட்ருப்போம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸாக பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது உதய் பிரபு கூட. நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம், ஒரு பாட்டில் ஹீரோ வந்து பெரிய ஆளாகிற மாதிரி, இந்த ஒரு படத்துலேயே படம் ஆரம்பிக்கும் போது சாதாரண திமுகவில் இருக்கிற ஒருத்தராக இருந்து இந்த படம் நடக்கிற டைமில் இளைஞரணி செயலாளர் ஆகி, அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்தப்புறம் எம்எல்ஏ ஆகி, இப்போ இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டில் அவர் அமைச்சரும் ஆகிருக்காரு. ஸோ ஒரு பாட்டில் பெரிய ஆளாகிற மாதிரி ஒரு படத்தில் பெரிய ஆளாகி காமிச்சிருக்காரு. கண்ணை நம்பாது 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். நிறைய மாரிமுத்து அவர்கள் சொன்ன மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இருக்கிற ஒரு படம், கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். இப்போ வந்து இந்த த்ரில்லர் படங்களுக்கான ஒரு சீசன், எல்லாருக்குமே ஓடிடி வந்ததுக்கப்புறம் த்ரில்லருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது, கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வரவேற்பு பெறும்னு நம்புகிறோம். தயாரிப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்ன மாதிரி இந்த படத்தில் இருக்க மற்ற கலைஞர்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இப்போது டிரெக்டர் மாறன் அவர்கள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம், பத்திரிகையாளர்களுக்கு வணக்கம். இந்த படம் வந்து வர மார்ச் 17 வருது, இது ஒரு நல்ல க்ரைம் த்ரில்லராக வந்திருக்கு. இந்த படம் இங்கே இன்றைக்கி நம்ம எல்லாம் மீட் பண்ணோன்னா அதுக்கு 2-3 பேர் மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த டீமுமே காரணம். முதல் ரீசன் வந்து உதயநிதி சார், அவருக்கு என்னோடய நன்றி. அப்புறம் என்னோடய தயாரிப்பாளர் ரஞ்சித் குமார் சார், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து இந்த படத்தை முடிக்கணுன்றதில் ரொம்ப குறியாக இருந்தார், அதுக்கு அவருக்கு என்னோடய நன்றிகள் சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோடய நடிகர்கள் பிரசன்னா சார், ஆத்மிகா, ஸ்ரீகாந்த் சார், பூமிகா மேடம், வசுந்தரா, சுபிக்ஷா, மாரிமுத்து சார், சதீஷ், இப்படி எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்னோடய டெக்னிக்கல் டீம்,
ஜலந்தர், ஸ்ரீதர், சாண்ட் லோகேஷ், சித்துக்குமார் பாடலாசிரியர்கள், இப்படி எல்லாருமே என்னுடைய ஏடிஸ், எல்லாரோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இங்கே இந்த விழாவும் இந்த படமும் சாத்தியம் இல்லை. இந்த நல்ல படமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க மார்ச் 17 அன்னைக்கு. உங்களோட சப்போர்ட் வேணும். உங்கள்கிட்ட தான் நான் வந்திருக்கேன், பத்திரிகையாளராக தான் நான் இருந்திருக்கேன், உங்களுக்கே தெரியும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. உங்கள் ஆதரவுக்கு எனக்கு வேணும். நன்றி. அடுத்ததாக ஐ வெல்கம் த சார்மிங் ஆக்டர் ஸ்ரீகாந்த் டு ஷேர் எ ஃபியூ வேர்ட்ஸ். பத்திரிகை மீடியா நண்பர்கள், இங்கே திரையுலக சார்ந்த சக கலைஞர்கள், பெரியோர்கள், இந்த படத்தின் தயாரிப்பாளர் ரஞ்சித் சாருக்கும், இயக்குனர் மு மாறன் அவர்களுக்கும் சரி, என்னுடைய கோஸ்டார்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம், அண்ட் இந்த படத்தின் கதாநாயகன், இந்த விழாவின் கதாநாயகன், அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி, என்னுடைய இனிய மாலை வணக்கம். கண்ணை நம்பாதே, அதாவது நிறையா பேர் வந்து இந்த படம் நிறையா தடங்கள், காலத்தின் கட்டாயத்தினால் நிறையா டிலேயோ இருந்திருக்கு, இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி, எத்தனை சோதனைகள் இருந்தாலும் அதையும் தாண்டி, ஒரு அருமையான, ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு படத்தை நீங்கள் டெஃபினட்டாக இந்த 17ஆம் தேதி பார்ப்பீங்க. டப்பிங் பண்ணும்போது நிறைய காட்சிகள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஆக்சுவலி இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்ற விஷயம் வெளியிட வேணான்றதான் நானும் மாறஞ்சார் ஆரம்பத்தில் பேசியிருந்தோம். அது ஒரு ஒரு சஸ்பென்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், நல்லாயிருக்கும் அப்படின்னு. பட் ஏதோ ஒரு வகையில் வெளில வந்துடுச்சு. நானும் பூமிகா அவர்களும் சரி, பல வருடங்கள் கழிச்சு இந்த படத்தில் இணைந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இட் வில் பி மெமரபிள் ஒன். ஐ திங்க் 20 இயர்ஸ் ஆஃப் சினிமா, அண்ட் 20 இயர்ஸ் ஆஃப் சினிமா திருப்பி அவங்களோட அதே மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து மாறன் அவர்கள் ஏற்படுத்தினார். அதாவது பொறுமையின் உச்சம், பணிவு, எளிமையாக இருக்கிறதும் சரி, அப்படி ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது எங்களுடைய கதாநாயகன் உதயநிதி அவர்கள் வந்து அதிகமாக வச்சுருக்காரு. ஐ திங்க் அந்த மாதிரி பேலன்ஸ் ஆஃப் மைண்டும் பாடியும் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். வெரி வெரி பேலன்ஸ் பர்சன், ரொம்ப ஹம்பிள், அண்ட் இட் இஸ் நைஸ் ஒர்க்கிங் அவரோட. சண்டே காட்சிகளப்ப ரொம்ப பயம்லாம் இருந்துச்சு, இங்கே அடிதடி நடந்துறப்போகுது அப்படின்னு, மைண்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறாரான்னு. அப்பயும் வந்து ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டு ஹேண்டில் பண்ணார். அண்ட் பிரசன்னா அவர்கள் வெரி குட் ஆர்டிஸ்ட், அவர் ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்ஸ். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நடிப்புக்கு இங்கே மாரிமுத்து சாரும் சரி, எல்லாருமே சரி, ஹீரோயினும் சரி, வசுந்தரா அவங்களும் சரி, சென்ட்ராயின் அவர்களும் சரி, எல்லாருமே திறமையான நடிகர்கள். அவங்க எல்லாரையும் ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வந்தார் இயக்குனர். அதாவது யாரையும் காக்க வைக்காமல் கரெக்டான பிளானிங். மாறனோட பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து ஸ்க்ரீன் பிளே. அதாவது க்ரைம், அவர் என்ன க்ரைம் ரிசர்ச் பண்ணியிருக்காரோ தெரியல, க்ரைம் த்ரில்லர்ஸில் வந்து ஐ திங்க் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைரக்டர்ஸாக வரக்கூடிய, எல்லா பொட்டென்ஷியலில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். நிச்சயமாக கண்ணை நம்பாது அண்ட் அவருடைய அடுத்த படங்கள்லாம் அதை எடுத்து காட்டும். உதயநிதி சார் அவர்களுக்கும் சரி, ஆத்மீயா அவங்களுக்கும் சரி, பிரசன்னா அவர்களோ எனக்கோ, வசுந்தரா அவர்களுக்கோ சரி, மாரிமுத்து அவர்களுக்கும் சரி, சென்ட்ராயனுக்கும் சரி, இந்த தயாரிப்பாளருக்கும் இங்கே இசையமைப்பாளர் சித்து அவர்களுக்கும் சரி, ஜலந்தர் அவர்களுக்கும் சரி, ஒரு நல்ல படத்தை மாறன் அவர்கள் கொடுத்துருக்காரு. இட்ஸ் எ லாங் அசோசியேஷன். அவருடைய முதல் படம் என்னுடைய ஆஃபீஸில் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தார், அது அருள்நிதி அவர்கள் போச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது படத்தில் அசோசியேட் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. இப்போ அவரோட அடுத்த படமும் நான் சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன், ஜி பிரகாஷும் நானும் சேர்ந்து படுற படம் மாறன் அவர்களுடைய இயக்கத்தில். ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவருடைய ஒர்க்கை, அண்ட் ஐ நோ ஹவு டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க்கிங் இஸ், அண்ட் ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் திஸ் ஃபிலிம். அண்ட் எங்கள் எல்லாருக்கும் நல்ல வெற்றி படம் கொடுத்துருக்கீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் மாறன் அவர்களுக்கும் சரி, தயாரிப்பாளர், அதாவது இது வரைக்கும் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் தயாரிப்பாளர் அவர்கள் பார்த்துருக்கேன், காசு கொடுத்ததோடு அதுக்கப்புறம் பார்த்ததே கிடையாது அவர். அதாவது நீங்கள் பார்க்குற ஃபீல் ஸோ நைஸ், அண்ட் அவருக்காகவும் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமையணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் புதயநிதி சார், உங்களுக்கு அமைச்சர் பதவி ஏற்றதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறோம், உங்களுக்கு இங்கே திரையுலக சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச்.